செயல் வீரர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பெரம்பலூர், அரியலூர் இரண்டு மாவட்டங்களை ஒருங்கிணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று உங்களிடத்தில் சில கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக நம்முடைய அருமை சகோதரர் கொள்கை மறுப்பு செயலாளர் ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். ராஜா அவர்கள் இங்கே பேசுகிற நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னார், அதேபோல் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களும் இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தை பற்றி அல்லது இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஆய்வு நிகழ்ச்சியை பற்றி எடுத்து சொன்னார்கள். பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களின் ஆய்வுப் பணியை முடித்துவிட்டு அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக இந்த பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த ஆய்வு நிகழ்ச்சி, பொது உறுப்பினர் கூட்டம் எந்த நோக்கத்தோடு நடைபெறுகிறது என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் இதை நடத்திட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களும் எனக்கு ஆணையிட்டு அந்த ஆணையை தொடர்ந்து நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். இதுவரையில் நான் 24 மாவட்டங்களுடைய ஆய்வுப் பணியை நடத்தி முடித்திருக்கிறேன். இந்த 24 மாவட்டங்களில் நடத்தி முடித்திருக்கக்கூடிய ஆய்வுப் பணியில் நான் பெற்ற உணர்வை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உறுதியோடு அதே நேரத்தில் பெருமையோடு, ஏன் கொஞ்சம் அகங்காரத்தோடு நான் தெரிவிக்க விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட தோல்வியை சந்தித்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், அதையெல்லாம் கடந்து கம்பீரமாக நிற்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற இயக்கத்தை எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும், அவன் எப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாய், சாட்சியமாய், சார்ந்தாய் இங்கே நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உணர்ச்சி அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ராஜா பேச வரும்போது எடுத்து சொன்னார், தமிழ்நாட்டில யாருடைய ஆட்சி நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அம்மையா ஜெயலலிதாவுடைய பினாமி ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய எழுச்சியை, உங்களுடைய உணர்ச்சியை, உங்களுடைய ஆர்வத்தை, ஆரவாரத்தை பார்க்கிற போது தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சியில் இருக்கிறதா? ஆக அந்த நிலையில் தான் இன்றைக்கு மக்களுடைய உணர்வும் வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த காட்சியை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆய்வுக் கூட்டத்தை கடந்த 2 மாதங்களாக நான் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளாக அதை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறேன். ஆக இந்த பொது உறுப்பினர் கூட்டம் எதற்கென்று கேட்டால், காலையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய ஆய்வு நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட ஒரு சிலரைத்தான் தேர்ந்தெடுத்து
அந்த ஆய்வு பணியை நாங்கள் முடித்திருக்கிறோம். ஆக பலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஆய்வு பணிகளை பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. வாய்ப்பு கிடைக்காத கழக முன்னோடிகள், கழக நிர்வாகிகள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வருத்தத்தோடு, கொஞ்சம் கவலை போயிருந்த உணர்வோடு இருப்பதை நான் உணராமல் இல்லை. ஏன், கொஞ்சம் கோபம் கூட இருக்கும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு கோபமோ வருத்தமோ கவலையோ இருந்தால் மேடையில் இருக்கக்கூடிய ராஜாவோ அல்லது மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களோ அதற்கு பொறுப்பல்ல. நீங்கள் அவர்களை கோபித்துக் கொள்ளக்கூடாது, அவர்கள் மீது வருத்தப்படக்கூடாது, அவர்கள் மீது கவலைப்படக்கூடாது. அவர்கள் அதற்கு பொறுப்பல்ல, நான் தான் அதற்கு பொறுப்பு. ஆகவே அதனால் உங்களுக்கு கோபம் வந்தால், ஆத்திரம் வந்தால், கவலை ஏற்பட்டால் உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய ஆத்திரத்தை என் மீது நீங்கள் காட்ட வேண்டும் என்று என்னை அம்மான வேண்டுகோளை எடுத்து வைக்க நான் விரும்புகிறேன். கோபத்தை ஆத்திரத்தையும் வெளிப்படுத்தினால் தான் எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாச உணர்வு மேலும் வலுப்பெறும். அது உண்மையான நிலையில அது அமைந்துள்ள என்ன காரணத்திற்காக குறிப்பிட்ட ஒரு சிலரை தேர்ந்தெடுத்தோம் என்று கேட்டால், அனைவரையும் அழைத்து ஆய்வு நடத்துவதற்கு இடம் போதாது. இடம் போதாது என்பது மட்டுமல்ல, அது ஆய்வு நிகழ்ச்சியாக இருக்காது. இதுபோல ஒரு பொது நிகழ்ச்சியாகத்தான், ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாகத்தான் அதை நடத்திவிட முடியும். அதனால்தான் குறிப்பிட்ட ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அந்த ஆய்வு பணியை நடத்தி முடித்து அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட முடியாதவர்கள், அவர்களையெல்லாம் இப்படி ஒரு பொது அரங்கத்தை உட்கார வச்சு ஒரு பொது உறுப்பினர் கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்று சொல்லி அந்த பணியை இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கலாம். அப்படி நடைபெறக்கூடிய இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தில் காலையிலிருந்து இந்த வேலைக்கு நாங்கள் வருகிற வரையில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஆய்வு நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்திருக்கிறது, எப்படிப்பட்ட கருத்துக்களை அதில் பங்கேற்றவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களிடத்தில் சுருக்கமாக எடுத்து வைக்க விரும்புகிறேன். காலையிலே சரியாக 9 மணிக்கு தொடங்கிறோம் என்று சொன்னால் அதை முதல் அமர்வாக, முதல் ஆய்வு நிகழ்ச்சியாக கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், கல்லூரிகளை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வர்கள் 10 பேர் வந்தார்கள். இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று சில கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இளைஞரணி, மாணவரணி, வழக்கறிஞரணி, இந்த அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் மகளிரணியுடைய சகோதரிகள், அதைத் தொடர்ந்து கலைக்கழகத்துடைய செயலாளர்கள், அதற்கு பின்னால் ஊராட்சி பெருராட்சியுடைய நிர்வாகிகள், அதை தொடர்ந்து ஒன்றிய கழக நகர கழகத்துடைய செயலாளர்கள், அதற்கு பின்னால் மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளாக இருந்து இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், இந்த 2 மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள், அதற்கு பிறகு கடைசியாக கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இந்த 2 மாவட்டங்களை சார்ந்த சில தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், இணையதளத்தில் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நண்பர்கள், அவர்களை வழித்து ஆய்வு நடத்திவிட்டு
பொதுவே பிறகு நடைபெறக்கூடிய இந்த இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆக ஒவ்வொரு ஆய்வு நிகழ்ச்சியும் குறைந்தது ஒரு மணி நேரம், சில நிகழ்ச்சிகள் ஒன்றரை மணி நேரம் நடந்திருக்கிறது, சில பேர் 10 மணி நேரம் நடந்திருக்கிறது. அதை குறிப்பாக மாணவ மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்த நேரத்தில் மத்தியில் ஒரு மாற்றத்தை விரும்பிய இளைஞர்கள் இப்பொழுது நம் மாநிலத்திலும் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் மத்திய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த தேர்தல் நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல். அதேபோல் மாநிலத்திலும் அந்த மாற்றம் ஏற்படுத்த இளைஞர்கள் மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள், கவலைப்படாதீர்கள் என்று நமக்கு துன்புறுத்தினார்கள். தேர்தல் நேரங்களில் மட்டும் இளைஞர்களை தேடாமல் மற்ற நேரங்களிலும் அவர்களை மக்கள் சேவைகளை ஈடுபடுத்த வேண்டும். தவறு செய்பவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்சியால் நமக்கு என்ன ஆதாயம் என்று எண்ணக்கூடாது. இதை பற்றியெல்லாம் சொன்னவர்கள் மாணவ மாணவியர்கள். பெரம்பலூர் மாவட்ட மாணவர்களினுடைய அமைப்பாளர் முருகேசன் பேசுகிற போது அனைவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். குருபலூர் பேரூர் மாணவர்களின் அமைப்பாளர் சிறு தினேஷ்குமார் அவர்கள் சிறு கிராமங்களிலும் கூட்டங்கள் நடத்திட வேண்டும். பெரம்பலூர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மாரிக்கண்ணன் அவர்கள் நம் சாதனைகளை தெருமுனை பிரச்சாரங்கள் மூலம் மக்களிடம் நினைவுபடுத்திட வேண்டும். பெரம்பலூர் மாவட்ட வழக்கறிஞரின் அமைப்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் நம் கட்சிக்காரர்கள் வீட்டு நல்லது கெட்டவர்களை நிர்வாகிகள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதாவுடைய குற்ற பின்னணியை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். அரியலூர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தெய்வ இளையராஜன் அவர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை கவர்ந்திட வேண்டும். அரியலூர் மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் கூரி கதிரவன் அவர்கள் மேலமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் கிளைக்கழகங்களை சேர்ந்தவர்களுக்கும் உள்ள உறவை எப்பொழுதும் வலுவானதாக இருக்க வேண்டும். திருமாளர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் முருகேசன் அவர்கள் கிளைகள் அளவிலும் இளைஞரணி நிர்வாகிகள் தேவை. இளைஞரணிக்கு மட்டுமல்ல மாணவரணி மகளிரணி எந்த அணியாக இருந்தாலும் அவைகள் கிளைகள் அளவிலும் நிச்சயமாக அமைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் இப்பொழுதே உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அரியலூர் மாவட்ட வழக்கறிஞரின் அமைப்பாளர் சின்னத்தம்பி அவர்கள் கிளைக்கழக செயலாளருக்கு உரிய முக்கியத்துவம் தந்திட வேண்டும். பெரம்பலூர் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மகாதேவி தேவால் அவர்கள் கூட்டங்கள் மூலம் நம் கருத்துக்கள் மக்களை சென்றடையும்படி செய்ய வேண்டும். நிர்வாக கூட்டங்களுக்கு முறையான அழைப்பு தேவை. மக்கள் இன்று அவர்கள் செய்த தவற எண்ணி வருகிறார்கள். வேப்பந்தேட்டை ஒன்றிய அருமாவூர் பேரூர் துணை செயலாளர் எஸ் வித்யா அவர்கள் பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த தலைமுறையை பார்க்கிற போது இவருக்கு சரியான வலுவெழுப்பு இருக்கிறது நான் கருதுகிறேன். இதை உணர வேண்டியவர்கள் உணர வேண்டும். அதுதான் அரியலூர் மாவட்ட மகளிரணியின் அமைப்பாளர் லதா பால் அவர்கள் ஒன்றிய நகர பேரூர் கிளை அளவிலும் மகளிருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். பொறுப்புகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும். ஆலத்தூர் ஒன்றிய ஆதரவு ஊராட்சியுடைய துணை செயலாளர் கனிமொழி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் சதியும் நம் தோல்விக்கு காரணம். நாமெல்லாம் கூட்டணி அமைச்சோம் கட்சிகளோடு, ஆனால் அதிமுக கூட்டணியே கிடையாது. ஆனால் அமைச்சா இல்லை, யாரோட தெரியுமா? தேர்தல் கமிஷன். பேராட்சியுடைய தலைவர் செல்வலட்சுமி சேகர் அவர்கள்
உண்மையாக உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தேவை. வேப்பந்தேட்டை ஒன்றிய புறாம்பாடி பேரூர் மூணாவது வார்டு கிளை செயலாளர் ஆர் எஸ் செய்யுட்டுவன் அவர்கள், ஒருவருக்கு ஒரு பொறுப்பு என்ற நிலை உருவாக்கப்பட வேண்டும். பாபர் ஒன்றிய வெண்மான் கொண்ட ஊராட்சி கிளை செயலாளர் யோகவன் அவர்கள், சுழற்சி முறையில பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஜெயங்கொண்டம் நகர 12வது வார்டு கிளையுடைய செயலாளர் சா கணி அவர்கள், மேலமைப்பை சார்ந்தவர்கள் எங்களை ஊக்குவித்தாலே போதும், வேறு எதுவும் நான் எதிர்பார்க்கிறேன். பெரம்பலூர் மாவட்ட வேப்பூர் ஒன்றிய அகரம் செய்கிற ஊராட்சி அவைத் தலைவர் ஆதிமூலம் அவர்கள், நிர்வாகிகள் கூட்டத்தை அவ்வப்போது கூட்ட வேண்டும். ஆரந்தூர் ஒன்றிய வரங்குபாடி ஊராட்சி அவைத் தலைவர் மு சுப்பிரமணியம் அவர்கள், தேர்தல் தோல்விக்கு 144 தடை உத்தரவு தான் காரணம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் தேர்தல் நடந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் நாள் கொண்டாட்டி போர் தடை உத்தரவு சட்டம் ஒழுங்கு கொண்டு வந்தாலும் கொண்டாட்டி போர் போடுவாங்க முதல் கடவுள் தான் ஜாதி கடவுள் அது அந்த பகுதிக்கு மாத்திரம் தான் போடுவாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு போட்டாங்க தேர்தல் நிறுத்த தேர்தல் காலத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் கோரிக்கை வைக்கிற எதுவும் அறிக்கை விடல. காஷ்மீர்ல அஞ்சு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு சத்தம் கேட்குது அங்கே உட்பாட்டி போர் கிடையாது. இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மோசமான சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம். அங்கு தேர்தல் நடக்குது, அங்க ஒன்பாட்டி போர் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்பாட்டி போர் போட வேண்டிய அவசியம் இருந்தேன். ஆக அதனால்தான் தேர்தல் கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை நடத்த வேண்டும் என்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஜனாதிபதியிலிருந்து தேர்தல் கமிஷன் வரையில நாம் கொண்டு போய் பென்ஷன் கொடுத்திருக்கிறோம், மனு கொடுத்திருக்கிறோம். விசாரணை வருவதற்கு தானாக விலகி ஓடி இருக்கிறார் அவர்தான் பிரவீன் குமார். அதை நீங்க புரிஞ்சு அதைத்தான் இவர் சூசகமாக எனக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றிய புடையாரப்பாளையம் பேரூர் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், உறுப்பினர் கார்டு முறையாக வழங்க வேண்டும். கட்சியினுடைய உறுப்பினர்கள் சொத்து கேட்கல, பத்திரம் கேட்கல, காசு கேட்கல, வேலை கேட்கல, வசதி கேட்கல. எனக்கு இருக்கக்கூடிய உரிமை அந்த திமுக உறுப்பினர் அதற்கான திமுக அதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சோதனைகளாக இருந்தாலும் எந்த வேதனைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கம்பீரமாக நிற்கிறது அதான் திமுக, அதான் திமுக. இப்படி பல ஆலோசனைகளை, அறிவுரைகளை, கோரிக்கைகளை, எண்ணங்களை, தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இரண்டு மாவட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னும் பல உண்டு, அதை இங்கே சொல்ல முடியாது. தனியாக உங்களை சந்திக்கிறப்போ நான் சொல்றேன், ஏன்னா பத்திரிகைக்காரனா இருக்கிறாங்க. நான் நல்ல இடத்துல சொல்லவே அதை கெட்ட இடத்துல நாளைக்கு அவர் எழுதிடுவாங்க. அதுக்குமே சிலர் வந்திருக்காங்க, நான் பலரும் சொல்லுங்க சிலர் வந்திருக்காங்க. எனவே அவர்களுக்கு நான் தீதி போட விரும்பல. ஆகவே நீங்கள் புரிந்து கொண்டா சரி, தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்று காலையில் சென்னையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சென்னை பதிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில நிலை, அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. இன்று கூட அதை எடுத்து மொரசொலியில் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருப்பதாக எனக்கு செய்தி வந்திருக்கு. நாளை காலையில் ஒரு மொரசொலியில் தலைப்பு போட்டு, அதாவது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு மூடு விழா நடத்திவிட்டது அதிமுக ஆட்சி என்று ஒரு தலைப்பு போட்டு ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. என்ன செய்தி கேட்டீங்கன்னா,
அதாவது இன்னைக்கு பல திட்டங்கள் மூடுவிடா நடந்திருக்கு. தமிழகத்துடைய வளர்ச்சியை தள்ளாடிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை பற்றி அதிர்ச்சி தரும் பல தகவல்கள் இருக்கு என்று அந்த பத்திரிகையில அந்த செய்தியை வெளியிட்டு அதற்கு சில குறிப்புகளை புரிந்துபடுத்தி தந்திருக்காங்க, ஆதாரத்தில் தந்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்கள் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இதையாவது தயவு செய்து நாளை கால பத்திரிகை போடுங்க. அது போடுவார்கள் நம்பிக்கையோடு தான் நான் இதை சொல்றேன். 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்ட பணிகள் இந்த ஆட்சியில கிடப்பிட போடப்பட்டிருக்கு. எவ்வளவு? 25,000 கோடி ரூபாய்க்கு மதிப்பில திட்டங்கள் போடப்பட்ட நெடுஞ்சாலை துறையினுடைய பணிகள் தான், திட்டப்பணிகள் தான் கிடப்பிட போட்டிருக்காங்க. அதுக்கு உதாரணம் சிலர் சொன்னான்னு கேளுங்க. மதுரை வாயில் சென்னை துறைமுக வரையிலான பறக்கும் சாலை திட்டம், 800 மணலி வரையிலான நெடுஞ்சாலை திட்டம், சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை திட்டம், சென்னை தடா நெடுஞ்சாலை திட்டம், திருச்சி பைபாஸ் திட்டம், கிருஷ்ணகிரி வாலாஜாபாத் நெடுஞ்சாலை திட்டம், இப்படி பல திட்டங்கள் தமிழக அரசு அதை கிடப்பிட போட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, 38,800 கோடி ரூபாய் மதிப்பிலான மின் உற்பத்தி திட்டங்கள் தொடங்கப்படவே இல்லை. அப்படி இருக்கு, அறிவிப்போடு இருக்கு. ஒன் டன் படிச்சாங்க சட்டமன்றத்தில். ஒன் டன் நான் ஏற்கனவே கருத நேரத்தில் சொன்னேன், 110, 100 போலீஸ் நினைப்பு வரும் நமக்கு, 101 பயிர்ந்து நினைப்பு தான் வரும். அதே மாதிரி 108 தலைவர் கலைஞர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி இப்ப 110 சட்டமன்றத்துல ஒரு அறிக்கையை படிக்க பயன்படுத்துகிற ஒரு விதி. அந்த 110 எதற்கு கேட்டா, சட்டமன்றத்தை எதுக்கு பயன்படுத்துவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான அறிவிப்பு திட்டங்கள் அல்ல, முக்கியமான ஒரு சம்பவம். சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ எங்கேயாவது ஒரு ரயில் விபத்து, ஒரு பஸ் விபத்து, ஒரு புகார் விபத்து, தீ விபத்து, ஏதோ ஒரு பெரிய அசம்பவம் நடந்துச்சு வச்சுங்க, அப்ப சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போது முதலமைச்சரோ அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அது குறித்து அவைகளும் சொல்லணும். சபாநாயகருடைய அனுமதி பெற்று அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி அது அப்படியே சபாநாயகருக்கு ஒரு காப்பியை கொடுத்து அதுக்கு பிறகு அவைகளும் படிக்கணும். படிச்சா அது குறித்து யாரும் பேசக்கூடாது, பாராட்டியும் பேசக்கூடாது, அது விமர்சித்து பேசக்கூடாது, அது குறித்து கோரிக்கை வச்சும் பேசக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. 110 நேர தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பத்தவசரம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அண்ணா முதலமைச்சராக இருந்திருக்கிறார், MGR முதலமைச்சராக இருந்திருக்கிறார், நம்முடைய தலைவர் கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இது எப்பாவது ஒரு முறை தான் வரும். ஒன்பது முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஜெயலலிதா 180 கோடி ரூபாய் அளவுக்கு திட்டங்களை அறிவிச்சாங்க. இது வரைக்கும் 1 கோடி ரூபாய் கூட பயன்படுத்தின திட்டங்கள் நிறைவேற்றப்படல. அதான் சொல்றாங்க, 38,800 கோடி ரூபாய் மதிப்பில் மின் உற்பத்தி திட்டங்கள் தொடங்கப்படாமல் இருக்கிறது. 660 மெகாவாட் 800 அணுமின் திட்ட உற்பத்தி திட்டம், 1,600 மெகாவாட் உடற்குடி அணுமின் உற்பத்தி திட்டம், 1,200 மெகாவாட் உப்போர் அணுமின் உற்பத்தி திட்டம், 800 மெகாவாட் வடசென்னை அனல் மின் உற்பத்தி திட்டம்,
1200 megawatt வடசென்னை சிறப்பு பொருளாதார மண்டல அனல்மின் உற்பத்தி திட்டம், 660 megawatt 800 kilowatt அனல்மின் உற்பத்தி திட்டம், இதெல்லாம் தொடங்கப்படாமல் அப்படியே இருக்கிறது என்று இன்று காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகையில வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, மேலும் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் கருத்தூர் கூட்டத்தையே தாண்ட விடாமல் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. அது கிடப்பில அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆகவேதான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து நான்கு நாட்களாக சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்று கேட்டால், இந்த ஆட்சி செயலிழந்த ஆட்சியாக ஏற்கனவே செயல்படுற அறிவிப்போடு இருந்துச்சு. ஆக இப்பொழுது அதைவிட மோசமான நிலையில ஜெயலலிதாவுடைய பினாமி ஆட்சியாக ஜீரோ பன்னீர்செல்வம் தலைமையில இன்றைக்கு ஆட்சி முதலமைச்சர் இருக்கையிலே போய் இதுவரை உட்கார்ந்தவர் அந்த அறைக்கே போல என்ன அவரு இன்னைக்கும் அவரு எந்த அறையில் இருக்கிறார்னா அவருடைய அறையில தான் நிதியமைச்சராக இருந்து பணியாற்றியாரு தான். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்த அறைதான் இப்ப ஓபி பயன்படுத்தி அவருடைய பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அரைவாசலை கூட பெயர் பலகை என்ன தொங்குது முதலமைச்சர் தான் இல்ல நிதியமைச்சர் தான் தொங்கிட்டு இருக்கு. அவர் வீட்டு வாசலை பெயர் பலகை அங்க என்ன முதலமைச்சர் ஓபி நான் தொங்குது இல்ல அங்கே நிதியமைச்சர் ஓபி தான் தொங்குது. இன்னைக்கும் அரசு அலுவலகங்கள்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள்ல மாநகராட்சி கட்டிடங்கள்ல அலுவலகங்கள்ல எங்க பார்த்தாலும் காவல் நிலையங்கள்ல எங்க பார்த்தாலும் இதுக்கு யாருடைய படத்தை கேட்டீங்கன்னா நான்காண்டு தமிழ்நாட்டுக்கு வெட்டக்கேடு என்ன நான் ஒரு 4-5 நாட்களுக்கு வந்து திருவாரூருக்கு போயிருந்தேன் ஆய்வு கூட்டத்திற்காக சொன்னேன். அப்போ தலைவர் சார்பில் ஒரு மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு சென்று நான் கொடுத்தேன். ஆனா நான் போக வரக்கூடிய செய்தி யாருக்கும் சொல்லல, பத்திரிகையாளருக்கு சொல்லல, என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சொல்லல. கடைசி வரைக்கும் மாவட்ட செயலாளர் பக்கத்தில் இருக்கிற கூட்டணி கலைவன் அவர்களுக்கும் சொல்லல. ஆனா மனுவை மட்டும் கரெக்டா தயாரா பேக்கெட் வச்சிருக்கேன். அதற்கு பிறகு ஆய்வு கூட்டத்துக்கு போறேன். ஆய்வு கூட்டத்தை முடித்துவிட்டு இடையில மதிய உணவு இடைவெளி விடுறோம். தலைவருடைய வீடு திருவாரூருக்கு உங்களுக்கு தெரியும், அங்க வீட்டுக்கு போற சாப்பாடுக்கு மதிய உணவு சாப்பிட போறேன். போறப்போ கலெக்டர் ஆபீஸ் தாண்டி போகணும். போகிற போது கலெக்டர் ஆபீஸ் உள்ள பார்த்தேன், கலெக்டர் கார் நிக்குது தோற்றி போன. உடனே டிரைவர் சொன்ன காரை கொண்டிருந்தோம்ல, கார் போச்சு. கலெக்டர் காருக்கு பின்னாடி போய் நிறுத்தினேன். நிறுத்திட்டு படி வரைக்கும் உள்ள போறேன். லிப்ட் வரும் ஒரு 2 நிமிஷம் பொறுத்துதான் லிப்ட் ஓடுங்கலாம். எல்லாம் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லாம். 2 நிமிஷம் தான் கலெக்டர் ஓட்டிட்டு வரேன். நான் லிப்ட் இருக்கேன் ஒரே ஒரு மணி தான் சொல்லிக்கிறேன். படி யாரும் சொல்லி அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போனேன். 2 மணி நேராக போனேன் ஆட்சித்தர அலுவலகத்தை அழைக்கே போனேன். உள்ள போல வெளியில் நினைக்கிறேன். என்னதான் நான் ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன். பொறுப்புக்கு நான் மரியாதை கொடுக்கணும். எனவே திறந்துட்டு நான் போக கூடாது எனக்கு தெரியும். ஏன்னா கலைஞர் எங்களை எல்லாம் அப்படி வளர்க்கவில்லை. எனவே அங்க இருக்கக்கூடிய உதவியாளர் இருக்கிறார், வணக்கம் வைக்கிறார். நான் கலெக்டர் பார்க்க வந்திருக்கேன். இங்க பார்வையாளர் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களோட நானும் உட்கார்ந்து இருக்கேன். செய்தியை சொல்லுங்க, கூட்டு குறை கொண்டு வந்திருக்கேன். அந்த உதவியாளருக்கு நம்மளுக்கு ஒரு பக்ஸ் இருக்கு. அப்புறம் நான் கதவை திறக்க ரொம்ப பொங்கல, நீங்க தானே திறக்க கூடாது, நான் திறக்க உள்ள பொங்கல. நீங்கள அது மரியாதை சொல்லிட்டு வாங்க. இவர் திறக்கிறாரு நம்ம மாவட்ட செயலாளர் அவரு உள்ள பாய்ச்சிட்டாரு சொல்லிட்டு.
அவர் பயந்தருக்கு பிறகு கலெக்டர் தப்பிக்க முடியல எழுந்துச்சு வேற ஒரு அறைக்கு போக முயற்சிக்கிறாரு நான் தான் போட போயிட்டேன் அதற்கு பிறகு வாங்க வாங்க நிறைய பேர் பேசலாம் அந்த அறையெல்லாம் வேண்டாம் நான் விஏபியா வரல மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் கலைஞரின் தூதுவனாக வந்திருக்கிறேன் கலைஞர் சார்பில் வந்திருக்கிறேன் அவர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் சார்பில் ஒரு மனு உங்களுக்கு வந்திருக்கிறேன் உங்க இடத்துல உட்காருங்க அலுவலகத்தினுடைய உங்க அலுவலகத்தை உங்க சேர்ல உட்காருங்க என்று சொல்லி அவர் அதுக்கு பிறகு அக்கௌண்ட் உட்காரு நான் சொல்ல போது அவர் உட்காரு அதற்கு பிறகு நான் அவர் எதிரே அமர்ந்தேன் அமர்ந்ததற்கு பிறகு அவர் தலைக்கு மேல தொங்கி கொண்டு கூட படத்தை பார்த்துட்டேன் ரொம்ப கேட்டேன் சார் இந்த முதலமைச்சர் மாறிலான்னு கேட்டேன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தலைவர் கலைஞர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை தருவதாக சொல்லி அந்த பணி அப்படியே கிளம்பி இருக்கு எனவே அதை உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்று மனு தந்திருக்கார் அவர் சார்பில் குளத்தில் தவிர அப்படின்னு சொல்லி தந்தார் அதை வாங்கி படிச்சுட்டு சரி சார் நான் கவனிக்கிறேன் சார் அப்படின்னா சரி நான் புறப்பட்டு வாங்க புறப்படுங்கண்ணார் இதை எங்க பெற்றுக் கொண்டதற்கு எனக்கு அத்தாட்சி ஒண்ணு அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ்னு போட்டு இன்னொரு பெட்டிஷன் அந்த கையில் போட்டு கொடுங்க உடனே அதை வாங்கி கொண்டு அவருடைய இன்னொரு உதவியாளர் கூப்பிட்டு இதில் ஒரு சீல் போட்டு கொடுங்கன்றார் அதை கையெழுத்து இல்லையா சீல் போட்டு கொடுக்குறாங்க அவர் தச்சுக்கிறாராம் அந்த உதவியாளர் அவன் நம்மளை பெற்றிருக்கிறோம் கொடுங்க அவர் என்ன சார் உள்ளே போனார் சீலை போட்டார் அதற்கு பிறகு இன்னொரு வெள்ள பேப்பரில் கலெக்டர் பேரையும் போட்டு என் பேரையும் போட்டு கலைஞர் சார்பில் கொடுக்கப்பட்டது நான் பெற்றுக் கொண்டேன்னு எழுதி அதே ஒரு சீலை போட்டு அதை கையெழுத்து போகணும் எடுத்து கொண்டாரு வந்து கலெக்டர் கொடுத்து அப்படியே பார்க்குறேன் வந்து கொடுத்தாரு அந்த சொல்ல உங்க உதவியாளர் சொல்கிறார் ஏன் நீ கலெக்டர் கை கையெழுத்து போடணும் அப்படிங்கிற நான் கேட்கிற கையெழுத்து அந்த அதிகாரிகளே செஞ்சாங்க அதுக்கு வந்து வழி இல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு வாங்கிட்டு வந்துங்க அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த ரெண்டு அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்காங்க எனக்கு இப்போ நேற்றுல இருந்து செய்தி ஒன்று கலெக்டரே மாற்ற போறாங்க இப்படி ஒரு நிலை இந்த ஆட்சியில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது ஆட்சியா அதைதான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார் ஒரு பொம்மை ஆட்சி வினாமி ஆட்சி மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி செயலிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட வேதனையை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல விளக்கிட இன்றைக்கு பாதையில உயர்த்தப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணம் வேற போகிறதுக்கு ஒரு நான்கு நாட்களுக்குள்ளாக அதேபோல இன்றைக்கு இந்த மழை பெய்து கடும் வெள்ளம் வந்து பல பகுதிகளில் பயிர்கள் நாசமாகி தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது நிவாரண பணி நடக்கல முதலமைச்சராக இன்னும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபி இதுவரையில் எங்கேயாவது போய் வெள்ள நிவாரணம் பார்த்ததாக செய்தி உண்டா இல்ல இப்ப போயிருந்தாங்க சில பேர் அமைச்சர் தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபி போகிறதுக்கு காரணம் என்ன ஆக இதுல இருந்து என்ன தெரிகிறது ஆக செயல்பட முடியாத ஒரு ஆட்சி செயல்பட முடியாத ஒரு முதலமைச்சர் வினாமியாக அமர்த்தப்பட்டிருக்கிறாரே தவிர வேற என்ன இங்க நம்முடைய சகோதரர் ராஜா அவர்கள் பேசுகிற குறிப்பிட்டு சொன்னாரி ரெண்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் என்ன டபுள் தான் இருப்போம் சீஃப் செக்ரட்டரி டபுள்ங்க பிஜேபி டபுள் ஆக தமிழ்நாட்டில் இப்ப இந்த அதிமுக வினாமி ஆட்சி டபுள் எப்படி கேக்குறீங்களா மக்கள் முதல்வர் ஜெயலலிதா சொல்றாங்க ஜெயலலிதா அவர் இன்றைக்கு மக்கள் முதல்வராக இருக்கிறார் அவர் மக்கள் முதல்வர்னா அப்ப ஜெய கோபி வினாந்தி முதல்வர் ரெண்டு முதல்வர் அதே மாதிரி தலைமை செய்கிறார் மோகன் வர்கீஸ் ஐயஸ்
அவர் தான் தலைமை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி. அவருக்கு பியாமி யார் தெரியுமா? அட்வைசர், மக்கள் தலைமை செயலாளர் ஷீலா பாலகிருஷ்ணன். அதே மாதிரி இப்ப டிஜிபியை மாத்திருக்காங்க. டிஜிபிக்கு பணி முடிஞ்சு போச்சு, ரிட்டையர். அவர் வேலையிலிருந்து ஓய்வு பெறுகிறார். யாரு? ராமானுஜம், டிஜிபி. ஆக ஓய்வு பெறுகிறவங்களே புதிய டிஜிபி போடணும். அப்ப புதிய டிஜிபி போடுற போல பினாமி டிஜிபி போட்டாச்சு. யாரு கேட்டீங்களா? அசோக் குமார் புது டிஜிபி. ஆக பினாமி டிஜிபி ஆக இன்றைக்கு ராமானுஜம். அது ஒன்று கட்ட ஆக டபுள் ஆட்சி, டூப்ளிகேட் ஆட்சி, அதான் சொன்னார். ஆக இப்படிப்பட்ட கோமாளித்தனமான, கேவலமான, தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு அக்கிரம ஆட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு ஒரு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். வெளியே வந்திருக்கலாம், எப்படி? ஜாமீனில் வந்திருக்கிறார். ராஜா பேசுறாரு செம்போடு, புருஷரோடு, அந்த நிபுணர் அந்த அந்த உணர்வோடு பேசினார. ராஜாவும் தான் சிறையில் இருந்தார். ராஜா எப்படி சிறையில் இருந்தார்? குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியாகவா? கிடையாது. விசாரணை கைதியாக அவர் சிறையில் இருந்தார். குற்றவாளியாக சொத்து குவிப்பு வழக்கு 91 to 96 வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்த போது சம்பளம் பெற மாட்டேன் என்று சொல்லி மாதம் 1 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்தவர். மாதம் 1 ரூபாய் சம்பளம் என்று சொன்னால் வருஷத்துக்கு 12 ரூபாய், 5 வருஷத்துக்கு 12 × 5 கணக்கெல்லாம் கரெக்டா போட்டிருக்க 60 ரூபாய். ஆக 60 ரூபாய் சம்பளம் பெற்று அவர் ஆட்சியில் இருந்த நேரத்தில் 66 கோடி ரூபாய் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்திருக்கிறார். எப்படி? அதுதானே வழக்கு. இதெல்லாம் திடீர்னு முடிவு செஞ்சு சொல்றாங்க, பிரச்சாரம் செய்வாங்க. கலைஞர் திட்டமிட்டு சதி செஞ்சு ஒரு பொய் வழக்க போட்டார். கலைஞருடைய சதியில் சொன்னாங்க 18 வருஷம் நடந்திருக்கக்கூடிய வழக்கு இது. 18 வருஷம் முதலமைச்சர் மக்களை திசை திருப்புவதற்காக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு தந்திருக்கிறது. குங்கா மிக தெளிவாக தந்திருக்கிறார். முத முதல்ல இந்த வழக்கு திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் கவர்னருடைய அனுமதி பெறுவதற்காக நீதிமன்ற வரை சென்று அதற்கு பிறகு புனைய பெற்ற வழக்கு. வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வழக்கு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில்தான் 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிறார். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு சொல்லி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த காரணத்தால் சிலர் அதிலிருந்து மாறி அப்படியே விரும்பி அளித்து தாங்கள் சொன்ன சாட்சியிலிருந்து பின்வாங்கி வேறு வகையிலே சாட்சி சொன்னார்கள். அந்த நிலையிலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவருடைய சகோதரி உடற்பரவா சகோதரி சசிகலாவை விசாரிக்க நீதிமன்றத்திற்கு அழைத்து விசாரித்திருக்கிறோம். ஆனால் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டாரா? இல்ல, அவருடைய ஓஎஸ் சொல்றதற்கு நீதிமன்றம் போகுது விசாரிக்க. ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய வசதிக்காக அவர்கள் வீட்டுக்கு நீதிமன்றம் போனால் நியாயமான விசாரணை இங்கு நடைபெற வாய்ப்பில்லை. எனவே இது வேறு மாநிலத்திற்கு மாற்றிட வேண்டும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்கள் வழக்கு போட்டார்கள். உச்சநீதிமன்றம் போட்ட தீர்ப்பு வேறு மாநிலத்திற்கு, அதுதான் பெங்களூருக்கு மாற்றம். ஆக பெங்களூருக்கு மாற்றப்பட்டதற்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது? ஒட்டுமொத்தமாக பார்க்கிற ஒரு 18 ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கில தீர்ப்பு. ஆக தீர்ப்பு வழங்கி அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து அவர்
நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு உடனடியாக அவருடைய உத்தரவுப்படி, அவருடைய ஆணையப்படி ஓபி அவர்கள் பெங்களூருக்கு அவசர அவசரமாக சென்னைக்கு ஓடி வந்து அடுத்த நாளே அதிமுகவுடைய ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தை அவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அதற்கு பிறகு கவர்னரிடத்திலே போய் அந்த தீர்மானத்தை தந்து கவர்னர் அவரை முதலமைச்சராக பதவி ஏற்றுக் கொள்ளும் என்று அழைத்து அதற்கு பிறகு இவர்களும் கவர்னர் மாளிகைக்கு சென்று பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார்கள். அந்த பதவி பிரமாண காட்சிகளெல்லாம் பார்த்தீங்க, அதுவும் நடந்துச்சு. ஆக பதவி பிரமாணம் எடுத்ததற்கு பிறகு யார் முதலமைச்சர்? ஓபி தானே. மக்கள் அந்த படங்களை எடுக்கின்ற முயற்சிகளை இன்றைக்கு ஆளுகிற ஆட்சி உடனடியாக ஈடுபடணும், ஈடுபடவில்லை என்று சொன்னால் அதை எடுக்கக்கூடிய முயற்சிகளை உங்களை திணிக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கக்கூடிய நிலை வரும் என்பதை நேரத்தில் நான் அடக்கக்கூடும். தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக அந்த அந்த உணர்வோடு என்னுடைய உணர்வை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஆகவே நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தில் நான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வருகிற காலகட்டத்தில் 2016 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் ஒரு சரியான தீர்ப்பை ஜெயலலிதாவுடைய வினாமை ஆட்சிக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் மக்களுடைய உணர்வை எண்ணி மக்களுடைய உணர்வை மதித்து அதற்கு ஏற்ற வகையில் ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் தலைமையில பிள்ளைகளை போல சபதம் ஏற்போம், உறுதி ஏற்போம் என்பதை மாத்திரம் நேரத்தில் எடுத்துக் கொள்வேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி.